இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழைப்பூ 65 எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி போட்டிருக்கேன், புதினா கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையானது. பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏத்த போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம். செய்யறதுக்கு வாழைப்பூ இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு, பிளாக் கலர்ல ஒண்ணு இருக்கும், அதை கிளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி போட்டுருங்க. இது கூட அரைச்சு வச்ச மிக்சர் கொஞ்சம் கார்ன்ஃபிளார் போட்டுக்கோங்க, அப்பதான் பைண்ட் ஆகும் நல்லா. கரம் மசாலா கொஞ்சம், மல்லி தூள் கொஞ்சம், சால்ட் இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்ப நல்லா இதை பைண்ட் பண்ணிக்கோங்க. வாழைப்பூ ஆக்சுவலா வந்து கிட்ஸ்க்கு பிடிக்காது, ஸோ இந்த மாதிரி கிறிஸ்பியா செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க சாப்பிடுவாங்க ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் மாதிரி. பிளஸ் இதுல வந்து கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் நீங்க ஆட் பண்றதுனால உடம்புக்கு கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. ஸோ இதை நல்லா பைண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பைண்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நீங்க எப்பவும் போல ஃப்ரை பண்ணிடலாம். டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க, ஒன்னோட ஒன்னு ஒட்டாம அப்பதான் வரும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணிட்டு அவ்வளவுதான். இப்ப ரெடியா சாப்பிடலாம். கிறிஸ்பியா நல்லா டேஸ்டியான ஒரு வாழைப்பூ 65 ரெடி.